ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ். அதிமுகவிற்கு முதல் வெற்றியையும் இரட்டை இலை சின்னத்தையும் பெற்றுத்தந்த மாயத்தேவர் தன்னுடைய 88வது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அதிமுகவின் அரை நூற்றாண்டு கால வரலாற்றை மாயத்தேவரின் வெற்றியில் இருந்தே தொடங்க முடியும். திமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 1972 அங்கிருந்து விலகிய எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்தார். திமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று காத்திருந்த எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் தொகுதி இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பாய் அமைந்தது. திண்டுக்கல் தொகுதி இடைத்தேர்தலுக்கு 1973 மார்ச் மாதத்திலேயே அறிவிப்பு வெளியாகிவிட்டது. திமுக, காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்ததோடு கட்சி சின்னத்தை விளம்பரங்களாகவும் அனைத்து இடத்திலும் வரைந்து விட்டார்கள். என்றாலும் புதிதாக உருவான அண்ணா திமுக தன்னுடைய வேட்பாளரையும் அறிவிக்கவில்லை, சின்னத்தையும் அறிவிக்கவில்லை. மே மாதம் 21ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு ஒரு மாதம் முன்பாக, அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதி தான் வேட்பாளரையே அறிவித்தது அதிமுக. அந்த வேட்பாளர் நம் மாயத்தேவர் தான். கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக சங்கரையா அறிவிக்கப்பட்ட நிலையில் எம்ஜிஆர் நடத்திய பேச்சுவார்த்தை காரணமாக வேட்பாளரை வாபஸ் வாங்கியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த தேர்தலில் திமுகவின் வேட்பாளராக பொன் முத்துராமலிங்கம், ஸ்தாபன காங்கிரஸ் சார்பாக எஸ் என் வி சித்தன், இந்திரா காங்கிரஸ் சார்பாக சீமைச்சாமி, அதிமுக சார்பாக மாயத்தேவர் மற்றும் சுயேட்சைகள் 5 பேர் என்று மொத்தம் 9 பேர் களத்தில் இருந்தார்கள். வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாலும் சின்னம் அறிவிக்கப்படவில்லை. அதனால் வேட்பாளர் பெயரை சொல்லியே வாக்கு கேட்டது அதிமுக. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு சின்னங்கள் வழங்கப்பட அதிமுகவிற்கோ சுயேட்சைகளுக்கு வழங்கப்படும் சின்னங்களின் பட்டியல் காட்டப்பட்டது. அதிலிருந்து சிங்கம், தராசு அல்லது இரட்டை இலை சின்னத்தை கேட்டிருந்தது அதிமுக. எம்ஜிஆரின் தேர்வாக இரட்டை இலை சின்னமே இருந்தது. அதற்கு காரணம், மக்களிடம் இரட்டை விரல்களை காட்டி வாக்கு கேட்பது எளிது என்று கருதினார் எம்ஜிஆர். அதனை மாயத்தேவரிடமும் சொல்லியிருந்தார். தேர்தலுக்கு 20 நாட்களுக்கு முன்பாகத்தான் இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. 1973 மே 11ஆம் தேதி எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியானது. அதாவது தேர்தலுக்கு 10 நாட்கள் முன்பாக ரிலீஸ் ஆனது. அதில் இடம்பெற்ற முதல் பாடலான நம் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கிற பாடல் பட்டி தொட்டியெல்லாம் முழங்கியது. இடையில் பல்வேறு கலவரங்கள் நிகழ அதிமுக தொண்டர் ஒருவரும் அதில் கொலை செய்யப்பட்டார். இவையெல்லாம் அதிமுகவிற்கு சாதகமாகவே அமைந்தது. அந்த தேர்தலில் வாக்களித்த 543,122 பேரில் 260,930 வாக்குகள் அதிமுகவின் மாயத்தேவருக்கு கிடைத்தன. திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் 93,496 வாக்குகளை மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்தார். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி வேட்பாளரையும் சின்னத்தையும் தாமதமாக அறிமுகப்படுத்தி ஆளும் கட்சி அதிகாரங்களையெல்லாம் தாண்டி சுமார் 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. அதிமுகவின் சின்னமாக இரட்டை இலை அமைந்தது முதல் வெற்றி. அதிமுக மட்டுமல்ல, ஒரு மக்கள் தலைவராக எம்ஜிஆருக்கு அங்கீகாரம் கிடைத்தது என்று எல்லாவற்றையும் செய்தது மாயத்தேவரின் வெற்றிதான். இந்த வெற்றியை பெறும்போது அவருக்கு வயது 39. 1934 அக்டோபர் 15ஆம் தேதி பெரிய கருப்பத்தேவர் பெருமாயி தம்பதிக்கு மகனாய் பிறந்தவர் மாயத்தேவர். சொந்த ஊர் மதுரையை அடுத்த உசிலம்பட்டியை அடுத்த உச்சம்பட்டி. பாளையங்கோட்டையில் பள்ளி படிப்பை முடித்தவர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலும், அதன் பின் சென்னை சட்டக்கல்லூரியிலும் உயர் படிப்பை முடித்தார். பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். அவருடைய சகோதரர் கே கந்தசாமி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்தவர். அது மட்டுமல்ல, அதிமுகவில் அமைச்சராகவும் எம்பியாகவும் இருந்த திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மாயத்தேவரின் உதவியாளராக பணியாற்றியவர். அதிமுகவில் இருந்த மாயத்தேவர் பின்னர் திமுகவில் இணைந்து அதே தொகுதியின் எம்பியாகவும் இருந்தார். பின்னர் ஜெயலலிதா முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்த அவர் பொது வாழ்க்கையில் இருந்து விலகி திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் தன் மனைவியோடு வசித்து வந்த நிலையில் காலமானார். ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ்.